Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் ஷெல்ஃப் கிளீனிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா வந்து கிளீனிங் தான் வந்து இன்னும் போயிட்டுருக்குது. கிச்சன் கிளீனிங் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. அங்கேயும் தண்ணி மாற்றி வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் என்னோடய வேலையை வந்து நான் பார்த்துட்ருக்குறேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஓரளவு கிச்சன் ஷெல்ஃப்லாம் வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நான் கிளம்புனேன். மளிகை பொருட்கள்லாம் ஓரளவு வந்து காலி ஆகிடுச்சு. எதுவுமே வந்து நான் வாங்கலை, எல்லாம் கம்மி கம்மியாக தான் இருக்குது. இது வந்து என்னுடைய மந்த்லி கிளீனிங் ரொட்டீன் தான் இது. நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 1.5 மாதம் ஆகுங்கிறனால நான் இப்போ க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறனால தான் நான் இப்போ ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ அந்த வேலையை தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கிறது அப்புறம் கவுண்டர் டாப்பில் என்னென்னலாம் வச்சுருக்கிறோம்னா அது எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறேன். அஞ்சரி டப்பியில் இருக்கிறது எல்லாமே எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் வந்து இன்றைக்கி விலக்கி வைக்க போகிறேன். அப்புறம் ஷெல்ஃபில் வச்சுருக்கிற செம்படம் அது எல்லாமே இன்றைக்கி வந்து விலக்கி கழுவி காய வச்சு திருப்பி எல்லாத்தையும் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். மோர் மிளகாவும் கொத்தரங்காவத்தில் ஒன்றா தான் கொட்டி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து முரத்தில் கொட்டி காய வச்சுட்டு போகிறேன். அந்த செம்படை வந்து இப்போ கழுவி வைக்கணும். நான் இதை வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ எடுத்து நான் காய வச்சு வச்சுருவேன். அப்போ தான் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இந்த கொத்தரங்காவத்தை வந்து குழம்பு வைக்கலாங்க. அப்புறம் வந்து பழைய சாப்பாட்டுக்கெலாம் வந்து வறுத்துட்டு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி செம்படத்தில் இருந்தது எல்லாமே எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதை எல்லாமே விலைக்கு காய வச்சுருவேன். அதை காயறதுக்குள்ளே அப்புறம் ஷெல்ஃபு கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ்வு சிங்க் இது எல்லாத்தையுமே வந்து கழுவி விட்டுடலாம். நம்மளோட கிச்சன் எப்போதுமே வந்து சுத்தமாக நல்லா வாசனையாக அழகாக இருக்கணும்னா வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியும் அப்புறம் மாதத்துக்கு ஒரு வாட்டியும் இதேமாரி நம்மளுடைய கிச்சன் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்போதுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறது தான். ஒவ்வொரு மாதம் இந்தமாரி விலைக்கு காய வச்சுருவேன். ஒரு மாதம் வந்து பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணியெல்லாம் தொடச்சி விட்டுடுவேன். பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதுவே நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டு விலைக்கு காய வச்சு திருப்பி கொட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கண்டிப்பாக சமையல் பண்ணும்போது அந்த சமைக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு கேப் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு 2 செம்படமாக நீங்கள் எடுத்து ஈர துணியை வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த ஈர செம்படெல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வித விதப்பான தண்ணியில் கொஞ்சமாக வினிகரோ இல்லை லெமனோ பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து இந்த விம் லிக்யூடு கொஞ்சம் 2 ட்ராப் போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் நீங்கள் தொடச்சாலே போதும், நல்லா பளிச்சின்னு ஆகிடும். இந்த செம்படம் அஞ்சரைப்பட்டி இது எல்லாமே வந்து விலைக்கு வெயிலில் நல்லா காய வச்சாச்சு. அதை காயறதுக்குள்ளே மற்ற வேலையை வந்து கடகடன்னு முடிச்சிட போகிறேன். இன்றைக்கி இந்த ஷெல்ஃபில் இருக்கிற பாக்ஸ் எல்லாமே நான் இன்றைக்கி விளக்க போகிறது கிடையாது. அது எல்லாமே ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச துணியெல்லாம் தொடச்சி வச்சிட போகிறேன். இப்போ அந்த பாக்ஸில் இருக்கிறது ஏதாவது ஒன்று காலி ஆகிடுச்சுன்னா உடனே அந்த பாக்ஸை நான் கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி கொட்டி வைப்பேன். பார்க்க நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பாக்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே மளிகை பொருட்கள் இருக்குது. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து தான் வந்து மளிகை பொருட்கள் வாங்கி திருப்பி அதில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அதனால் வந்து ஒரேடியாக ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமே இந்த பாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டு வர பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கிறேன். அதனால் இன்றைக்கி சும்மா வந்து தொடச்சி மட்டும்தான் விட போகிறேன். ஷெல்ஃபில் இருக்கிற பாக்ஸ் எல்லாமே எடுத்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு இதை ஷெல்ஃபில் வந்து அந்த தூசெலாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுட்டு போகிறேன். இந்தமாரி க்ளீனிங் வேலைலாம் எனக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் இதை நான் விரும்பி நான் வந்து செய்வேன். ஹவுஸ் ஒய்ஃப்னாலே நம்மளுக்கு வீட்டில் எப்போதுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த வேலையாக இருந்தாலுமே அந்த வேலையை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேலை செய்கிற கஷ்டமே நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்ம ஏதாவது ஒரு வேலையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை கிடக்குது, இந்த வேலையை நம்ம எப்படி செஞ்சு முடிக்க போகிறோம், இந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம், அந்த வேலையை எப்படி செய்ய போகிறோம், ஒரே ஆளை எப்படி இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் அந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அந்த வேலை சுறுசுறுப்பாகவே ஆகாதுங்க. ரொம்ப சோம்பேறித்தனம் தான் வரும், ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கும். அந்த வேலை வந்து செஞ்சே முடிக்க முடியாது நம்மளால். இன்றைக்கி நாளைக்குன்னு வந்து எடுத்துக்கிட்டே தான் போகும். எனக்கு சில சமயம் வந்து அப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலே இப்போ டக்குன்னு நினைக்கும் போதே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுங்க. அது இன்றைக்கி நாளைக்கு நிறுத்திட்டே போயிடும் எனக்கு. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா முத நாளே வந்து பிளான் பண்ணிவிடுவேன். நாளைக்கு எந்த க்ளீனிங் வேலை பண்ண போகிறோம் இல்லை என்ன வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை நான் முத நாளே வந்து பிளான் பண்ணிப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நாள் சமையல் வேலையை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக வந்து நான் முடிச்சுப்பேன்.
சமையல் வேலையும் ரொம்ப இழுத்துக்கிட்டே போச்சுன்னா மற்ற வேலைகள் என்னால் வந்து செய்யறதுக்கு முடியாது. சமையல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன்னா அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அடுத்த செகண்டே வந்து என்னுடைய கிளீனிங் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் என்னோடய வேலைகள் எல்லாத்தையுமே நான் நல்லா சுறுசுறுப்பாக செய்ய முடியும். நான் இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறதுனால எதனாவது ஒரு வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் மேக்ஸிமம் வந்து தூங்குறது கிடையாது. அப்படியே வந்து தூங்கிட்டாலும் நைட்லேயும் தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வந்தாலும் எங்கள் வெற்றி வந்து தூங்கவும் விட மாட்டேன். அதனால் எதனாவது ஒரு வேலை வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது. அதனால் எப்போதுமே வீடு வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். இந்த முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். இப்போ நான் ஊருக்கு கிளம்புறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடு கிச்சன் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமும் இதே க்ளீனிங் வேலை தாங்க வந்து போயிட்டுருக்குது. இன்றைக்கி இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி மட்டும்தான் வந்து வச்சுருக்கிறேன். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ அதை தான் அந்தந்த பிளேஸில் வந்து அடுக்கி வச்சுருப்போம். அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோகோல் ஷீட்டுங்க, அது மேலே வந்து A4 ஷீட் பேப்பர் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். அது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரதுக்காக அதுமாரி வச்சுருக்கிறேன், பார்க்க நல்லாயிருக்குங்கிறதுக்காக. இது வந்து இந்த பொங்கல் டைமில் வந்து நான் இதை ரெடி பண்ணது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா விலைக்கு காய வைக்கிறது எல்லாமே எடுத்து காய வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் எல்லாமே வந்து நல்லா தொடச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ், சிங்க் இது எல்லாமே நல்லா வந்து கழுவி விட்டுட போகிறேன். இப்போதைக்கு இது எல்லாமே வந்து ஷெல்ஃபில் தான் வைக்கிறேன். ஊருக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாமலே அப்படியே வச்சுருந்தோம்னா வந்து பூச்சி பிடிச்சிரும். அதனால தான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன். கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நல்லா கழுவி விட்டுட்டேன். கடைசியாக தான் வந்து சிங்க் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டுருக்குறேன். ஒவ்வொரு தடையும் நம்ம பாத்திரம் விலைக்கு முடித்து கையோடவே வந்து அந்த சிங்கை வந்து நல்லா சோப்பு இல்லை லிக்விடோ இன்னும் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி கழுவி விட்டுட்டிங்கன்னா அதுவும் எப்போதுமே வந்து பளிச்சுன்னு இருக்கும், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு நாள் நைட்டு வந்து நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அதில் வந்து நல்லா சூடான தண்ணியை வந்து ஊற்றி விட்டுட்டிங்கனாலே வந்து போதுங்க. இந்த கற்பம்பூச்சி தொல்லைகள்லாம் ரொம்ப இருக்காது. சிங்க்லேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து வராமல் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வந்து சிங்க்கு நல்லாவே வந்து தேய்ச்சி கழுவி விட்டதுக்கப்புறமா நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வைப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஈரம் இல்லாமலே இருக்கும். ஒருவேளை ஈரம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா உப்பு கரை வந்து சீக்கிரம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு அந்த சிங்க்கை சுற்றிரும் வந்து தண்ணி வந்து நிற்காமல் வந்து வைப் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப உப்பு கரை சேராது. அதே போல் அந்த சிங்கை சுற்றி இருக்கிற அந்த டைல்ஸையும் வந்து அப்பப்போ வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டிங்கனாலே அங்கேயே வந்து ரொம்ப உப்புக்காரம் வந்து படியாது. கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. பார்க்கவே நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு தடையும் நீங்கள் சமையல் முடித்து கையிடவே அந்த கேஸ் ஸ்டவ், அந்த கவுண்டர் டாப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் சேர்ந்துருந்த அந்த பாத்திரத்தையும் விலக்கி அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இந்தமாரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கனாலே எப்போதுமே கிச்சன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வேலை முடித்த கையிடவே வந்து நம்ம விலைக்கு வச்சுருக்க பாத்திரமும் எல்லாமே காஞ்சிருந்தது. அது அதில் என்னென்னத்தை கொட்டி வைக்கணுமோ எல்லாத்தையுமே கொட்டி வச்சாச்சு. இப்போ செம்பரத்துலலாம் வந்து எதாவது இந்த கோதுமை மாவு, இந்த மைதா மாவு, ஏதாவது அரிசி மாவு அந்தமாரி மாவு ஐட்டம்லாம் நீங்கள் கொட்டி வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கவரோட அந்த பாக்கெட்டோடவே வந்து அப்படியே வச்சுருங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த செம்பரத்தை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த பாக்கெட் ஐட்டம்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா சில சமயம் வந்து மறந்துடுவோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படியே அந்த பாக்கெட்டோட அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் பாக்கெட் ஐட்டம்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கையோடவே வந்து உடனே சீல் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்து எறும்பு உள்ளே போகாமல் இருக்கும். செம்படத்தெல்லாம் விலக்கி அதில் பாக்ஸ்லலாம் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு இதுமாரி அடுக்கி வைக்கும் போதே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பார்க்கும் போதே. அதே போல் நம்ம காலையில் எப்போதுமே அவசர அவசரமாக சமையல் பண்ணிகிட்ருப்போம். சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாப்பண்ணான்னு வச்சுருவோம். அதுமாரி பண்ணாமல் எடுத்த பொருளில் அதாவது அந்த இடத்துல வச்சுட்டாலே நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் குயிக்காக முடியும். இன்றைக்கி என்னுடைய கிச்சன் ஷெல்ஃபு, கவுண்டர் டாப்பு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.